வணக்கம் நான் சந்திரா துரோணாச்சாரியர் எஸ்டி ரெக்ரேஷன் எம்பையர் வழங்கும் சுவைவோ ஆப்டமே டே நம்பர் 70 ஹாய் வியூவர்ஸ் ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷாலம் நேற்று வந்து சித்தியாலம் இருந்தேன் ஏன் திடீர்னு ஊரை விட்டு ஊர் வரீங்க ஊர் மாதிரி ஷூட் பண்ணுறீங்க ஸோ ஏதாச்சும் நிகழ்ச்சி இருக்கான்னு அப்படி கேட்கும்போது எஸ் நேற்று வந்து த கோல்டன் ஹைபிஸ்கஸ் 2020 அவார்ட் செரமனி ஒன்று நடந்துச்சு இதில் வந்து நான் பங்கேற்கிறதுக்காக எனக்கு ஒரு அழைப்பு விட்டுருந்தாங்க ஸோ நிகழ்ச்சிக்கு வரும்போது பெரிய லெவலில் பெரிய ஷோ நடந்துச்சு ஏற்கனவே 1000 பேர்கிட்ட இருந்தாங்க அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் வந்து என்டர்பிரனர் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர் அதே நேரத்தில் வளர்ந்து வரும் கலைஞருக்கு முன்னாள் கலைஞருக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கும் வேறு ஒரு ஃபர்ஸ்ட் அவார்ட் செலமனி ஒன்று நடந்துச்சு இது பெரிய லெவலில் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தால் டாக்டர் விக்ரமனுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கலாம் ஸோ அதே வேளையில் இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது என்ன ரீசன் பார்த்தோமா எனக்கும் ஒரு விருது வந்து வழங்கியிருந்தாங்க அந்த விருது தான் இந்த விருது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த விருது எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து சோஷியல் மீடியா ஷைனிங் ஸ்டார் அவார்ட் பெஸ்ட் சோஷியல் மீடியா அவேர்னஸ்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பு பிக் பாஸ் சீரிஸ் வைவருக்கு முன்னாடி வந்து நிறைய சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டிங் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்குண்டான விருது தான் இந்த விருது வந்து என்னோடய ஒய்ஃப் என்னோடய ஃபேமிலி மெம்பருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கும் டெடிக்கேட் பண்ணுறதுக்கு நான் பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் இல்லைனா நான் இல்லை அவ்வப்பொழுது சொல்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன இதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ண முடியுமாலேருந்தில்ல டைரெக்டாக சர்வைவர் பார்த்துட்டு உங்களுக்கு ரேப்பப் பண்ணி கொடுத்தோம் ஹோட்டலில் இருந்து கீழே இறங்கி இங்கே ரேப்பப் பண்ணி கொடுத்தலான்னு ஸோ பின்னாடி சத்தமாக இருந்துச்சுனா முன்னாடி சத்தமாக இருந்துச்சா பின்னாடி ஆள் நடந்து போனான்னா கண்டுக்காதீங்க ஸோ டைரெக்டாக கொண்டேறி போயிடலாம் ஸோ டே 70 ரேப்பப் போகும்போது வீடியோ தொடக்கத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா நம்ம உமாபதியை பற்றி கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க உமாபதி வந்து சொல்கிறாங்க அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அது வந்து தொடர்ச்சியாக 2 ஆச்சு 2 கூட ஆகுது 1 கூட அப்படி சொன்னால் 2 வரப்போகுது அவருக்கு வந்து இந்த உடம்பு வந்து சரியில்லாமல் தான் இருக்குது எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டோம் அது வந்து கேட்கல எவ்வளோ ஊசி போட்டும் கேட்கல ஆனால் தூங்க சொல்லுது அது ரிகவரி ஸ்டேஜ் எடுக்க சொல்லுது பட் இருந்தாலும் அவர் வந்து கீப் ஆன் அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உடல் சக்தியை வச்சுட்டு அவர் கீப் ஆன் ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் சாதாரண ஆளுக்கு வந்து இந்தமாதிரி நம்மளுக்கெல்லாம் காய்ச்சடிச்சுன்னா படுக்க போட்டுருவோம் பட் அந்த மனசு அதையும் தாண்டி வரதுக்காக என்னென்ன முயற்சி செய்கிறாங்க பட் சில பேர் என்ன கண்டென்ட் இது நான் கண்டென்ட்காக சொல்லப்படுது கிடையாது பட் அவ்வப்பொழுது ப்ரோமோலையும் சரி அவ்வப்பொழுது வேறு வேறு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா அது பேசிக்கிற விஷயத்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கர்மா ஹிட் பேக் சொல்லுவாங்களே நீ எவ்வளோ பேருக்கு என்னென்ன செஞ்ச அது உனக்கு திருப்பி அடிச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு தெரியல பட் இருந்த போதும் அவர் ஒரு நல்ல பிளேயராக இருந்தார் அந்த பிளேயர் தன்மையை வந்து கேமில் காட்டாமல் ஃபுல்லாகவே அந்த ஷோவில் காட்டினது வந்து அது வந்து கொஞ்சம் மன கசப்பான ஒரு விஷயம் தான் நான் வந்து இது டிப்ளமேட்டிக்காக சொல்லணும்னு விரும்பலை ஒருத்தரோட உடல் நிலைமை சரியில்லைன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கெட் வேல்ஸும் அப்படின்னு சொல்கிற மாரி தான் என்னோடய அபிப்பிராயமாக இருக்குது பட் உடல் நிலைமை சரியில்லைல அதுதான் கடவுள் ஒன்று வச்சு செஞ்சிட்டான் அப்படி சொல்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை அப்படி நீங்கள் ஒரு அந்தமாரி ஒரு அபிப்பிராயம் வச்சா தயவுசெய்து மாற்றிக்கிங்க ஒருத்தவங்க உடம்பு முடியலன்னா அவங்க சீக்காக இருக்காங்கன்னா அவங்க எப்பயாச்சும் முன்னுக்கு தேறி வரணும் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம யாருமே கிடையாது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நம்ம கடவுளும் கிடையாது அப்படி தான் என்னோடய அபிப்பிராயமாக இருக்குது ஸோ கேம்குள்ளே கண்டென்ட் பார்த்துக்குமே ஸோ இந்த கேம்குள்ளார கண்டென்ட் பார்க்கும்போது நம்ம அம்சாட்டும் நாராயணும் உட்காந்து பேசுகிறாரு நம்ம தான் கடைசியாக ஃபைனலுக்கு போக போகிறோம் கப்பு நம்மளுக்கு தான் வரப்போகுது நீங்கள் என்ன பற்றி நினைக்கிறீங்க ஆமாம் நான் எடுக்கலன்னு நீங்கள் எடுத்துவீங்க நம்ம ரெண்டு பேரும் யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவிட்டியாக நோக்கமாக போயிட்டு இருக்காங்க அங்கேயே ஒட்டு கேட்ட வனிசா வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பெரிய பிளான் பண்ணுறாங்க எப்படியாச்சும் வின் பண்ணிடுறோம்னு ஸோ அதனால் இவங்களோட வின்னிங் வந்து நம்ம எப்படியாச்சும் முடக்கடைச்சோம்னு சொல்லிட்டு இவங்களோட விஜுவலிஸ்லேயே இருக்குது ஸோ இந்த கேம் போய்கிட்டே இருக்கும்போது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தோம்னா இன்னிக்குள்ள இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி சேலஞ்ச் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது அப்படி சொல்லலாம் ஏன்னா என்ன பார்வையில் பார்க்க போகிறோம் இதில் யார் அடித்தாலும் சேஃப் பட் காடர்கள் ஒரிஜினல் காடர்களை இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் அடிக்கணும்னு தான் ஏமா இருக்காங்க பட் இருந்த போதும் எப்படியாச்சும் அம்சாட் அடிச்சிடணும் இல்லாட்டி நாராயண் நீ அடிச்சிரு ஏன்னா நான் அடித்தேன்னா உன்னை தூக்குவாங்க நீ அடித்தானா என்ன தூக்குவாங்க இப்படி தான் இருக்குது யாராச்சும் ஒரு ஆள் அடிச்சிடணும் யாராச்சும் இந்த கேமில் வந்து சஸ்டெயினாக இருக்கணும் தான் அவங்களோட அபிப்பிராயமாக இருக்குது பட் அது வந்து நடக்காத பட்சத்தில் காரணம் என்னென்னா இந்த கேம் வந்து அப்படிப்பட்ட கேமே கிடையாது அதாவது இன்றைக்கி நடந்த இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி டாஸ்க் பார்க்கும்போது சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் யார் முதல் வராங்களோ அவங்க தான் வின்னர் யார் இந்த கேமுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து யார் கடைசியில் போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின் இதுக்கு முன்னாடி வந்து நந்தா வின் பண்ணார் கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு கூட வந்து நின்று அவர் வின் பண்ணார் அதுக்கப்புறம் உமாபதி ஹோல் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு கூட நின்று உமாபதி சொல்கிறேன் இனிகும்
ஒரு மணி நேரத்துக்கு கூட நின்று அவர் வின் பண்ணார். ஸோ இந்த வாட்டி அந்த டாஸ் வந்து அப்படி தான் இருக்கும், நம்ம கடைசி வரைக்கும் போகணும்னு பார்த்தா அது அப்படி கிடையாது, யார் முதல் வராங்களோ அவங்க தான் வின். ஸோ அதனால் பேலன்சிங் பாட் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து சீசோ மாரி இருக்கிற பாட்டில் வந்து காலை வச்சுட்டு நிற்கணும், ஒரு இடத்துல வந்து இந்த கியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏழு கியூப்ஸ், ஒரு இடத்துல வந்து அதோட போடியம் இருக்குது, அதாவது ஏழு கியூப்ஸ் எடுத்து இந்த போடியமில் வருஷ பிரகாரம்படி அடிக்கணும். அதோடய ரூல்ஸ் வந்து சிம்பிள், ஒரு தடவை வந்து ஒரு கியூப்ஸ் எடுத்துமா அது இந்த போடியம் வச்சிடணும், அதுக்கப்புறம் இன்னொரு கியூப்ஸ் எடுக்கும்போது இந்த கையை விட்டுரும். ஸோ அந்தமாரி மாற்றி 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 ஏழு கியூப்ஸ் வந்து அடுக்கும். ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது, பிகாஸ் சீசோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீசோ வைக்கும் போது ஒரு சைட்டில் வந்து நடுவில் வந்து சைட்டில் வந்து ஒரு கம்பி இருக்கும், இந்த கம்பி வந்து சீசோ பாட்டுக்கு வந்து பேலன்சிங் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் வந்து இதோட பாரம் எவ்வளோ பாரமாக இருந்தாலும் அந்த பாரத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பேலன்சிங் வரும். அப்படியேப்பட்ட டாஸ்காக இருந்துச்சுன்னா எப்பயும் அந்த கட்டையை முடிச்சிருப்பாங்க, இனிக்கவே அசால்ட் அடிச்சிருப்பாரு, நாராயணும் அசால்ட் அடிச்சிருப்பாரு, பட் அதோட பேலன்சிங் அப்போ செய்யவே கிடையாது. அந்த பாட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த பாட் வந்து இப்படி இருக்கு, பக்கம்னா இப்படி இருந்திருக்கணும், பட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து கீழுக்கு தான் வச்சுருக்கணும், பட் அது ஸ்ட்ரக்சர் அப்படி கிடைக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து வந்து சப்போர்ட்டிங் இப்படி வருது. ஸோ ஆல் ஷேப் சப்போர்ட்னு சொல்லும்போது அது வந்து ஸ்விங்கிங் பாட் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எப்போதும் வந்து ஹார்ட்கோரான ஆக்டிவிட்டீஸில் வந்து செய்வாங்க. இப்போ என்னோடலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெக்ரேஷன் சைட்டில் இருக்கும்போது அந்தமாரி ஸ்விங்கிங் பாட் சேலஞ்ச் வைக்கும்போது அது பேலன்ஸிங்காக இருக்காது, இப்படி இதுக்கு 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 ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸிங் நிப்பாட்டுறதுக்காக ஓடுறவங்க வந்து அந்த க்ராசிங் பண்ணுறவங்க வந்து சைட் வேஸாக போகணும், இன்னொன்று போனவங்க இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பாட்டு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு காலை வச்சு நிப்பாட்டும். அந்தமாரி இருக்க டிஃபிகல்ட்டி தான் இந்த பாட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் ஈஸி கேம், இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். மைனும் ஒரு இடத்துல நிற்காது, உங்கள் காலும் ஒரு இடத்துல நிற்காது, அது ஃபோக்கஸும் பண்ண முடியாமல் அதே நேரத்தில் இந்த கட்டையை கை மாற்றி செய்யும்போது கண்டிப்பாக ட்ராகியாக தான் போகுது. ஆக்சுவலி அஞ்சு கொடுத்துருந்தா கூட நிப்பாடி வச்சுருக்க முடியாது, பட் ஏழு கொடுக்கும்போது மூணு வரைக்கும் போகிறாங்க விழுந்துருது, ரெண்டு வரைக்கும் போகிறாங்க. நம்ம விஜிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேலன்சிங் பண்ணி எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் இருக்கு போயிருக்கும், ஏன்னா அது பேலன்சிங் பண்ணுது பேலன்சிங், ஏன்னா காலு அப்படி ஸ்விங் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதோட கிரீஸ் தண்ணியும் வந்து ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது பேலன்சிங்கே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து அந்த பாட்டுக்கு ஏற்றமாரி உங்களோட மைண்டு உங்களோட சூல் எல்லாமே சமமாக ஆன பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அந்த கியூப்பை பற்றி நம்ம யோசிக்க முடியும். பட் அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து அன்பேலன்சிங்காக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு இடத்துல வந்து இனிக்கு ஒது தூக்கி போட்டேன், ஆமாம் எப்படி இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்வோம் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது கடைசி வரைக்கும் பண்ண முடியாது, யாராச்சும் ஒரு ஆள் பண்ணி வின் பண்ணால் மட்டும்தான் இந்த கேம் வந்து நிப்பாட்ட போகிறோம், இப்போ யாராச்சும் ஒரு ஆள் அடிச்சுட்டு போங்கப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேலன்சிங் விட்டுறதுனா ஒரு அளவுக்கு லேடி கேஷ் வந்தாங்க, ஆனால் லேடி கேஷ் தான் வின் பண்ணுவாங்க, அவங்களோட எஃபோர்ட்டு அவங்களோட கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு, பாட்டுக்கு அந்தாண்டு வந்து ஆறாவது எடுக்கும்போது கையை ஆடுறது தெரியுது, ஒதுறது தெரியுது, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பேலன்சிங் பண்ண முடியாது, டெஃபினெட்லி வீக் ஆன் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை விடுவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பேலன்சிங்கை கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட ஃபியரு அந்த ஷிவரிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெனிசா ஏழு அடிக்கு அப்படி நின்றாப்பில். ஸோ இது நின்று 1, 2, 3 அப்படி ஷார்ட் அவுட் பண்ணி அர்ஜுன் சார் வந்து கேமை முடிச்சிட்டாரு. வெனிசா வந்து இந்த வார இம்யூனிட்டி சேலஞ்சில் இவங்க தான் வின்னர், இவங்க வந்து அவுட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இவங்க 1வது அடித்த வாசி, அதாவது இந்த கேமில் வந்து வின் பண்ண வாசி, டோட்டலி அவங்க மேலே இருக்கிற அபிப்பிராயமே மாறி போயிடுச்சு. வனிஷா இதுக்கு முன்னாடி வந்து வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லி இருந்த மக்கள் மத்தியில் நான் ஐம் நாட் வீக்கஸ்ட், அந்த கேமை பொறுத்திருக்கு நானும் வின்னர் ஆக முடியும், ஸோ இது என்னோடய சந்தர்ப்பம் நான் வின்னர் ஆகிட்டேன். ஸோ இந்த வேலையில் வனிஷாவுக்கு வந்து பெரிய பாராட்டு தெரிவிக்கும். டெஃபினெட்லி ஒரு டஃப் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க, ஆனால் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் சொல்லுவாங்களே, அது வெனிசா மத்தியில் வந்துருச்சு. அதில் நாராயணும் கிரெடிட் கொடுத்தது, எம்மா நானும் வீக்கஸ்ட் லிங்க் அவங்க தான் சொல்லியிருந்தேன், பட்டு அவங்க வந்து வேறு லெவலான ஒரு கேம் விளாண்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஒட்டி என்னாலையும் முடியும், என்னெல்லாம் வந்து மட்டம் தட்ட முடியாது, என்னை வந்து தாழ்த்தி பேச முடியாது, நானும் டஃப் கொடுப்பேன், நானும் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு அபிப்பிராயம் ஐஸ்வர்யா சொன்ன அபிப்பிராயத்தை மாற்றி அமைச்சிருச்சு. ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, அந்த லேடி கேஷும் வனிஷா வந்து வெறும் சப்போர்ட்டிவ் பிளேயரு, என்னது என்னமோ தகாத ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க, நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாரி, டவுன் கிரேட் பண்ணுற மாரி ஐஸ்வர்யா சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வந்து என்ன அபிப்பிராயம்னா, உமாபதியும் விக்ரன் தான் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் இம்யூனிட்டி டாஸ்க் வின் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு டிக்ளேரே பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் மூன்றாம் உலகில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு கொடுத்துருவாங்க, 4 பேரல் வந்து கடல் தண்ணி வச்சு நிரப்பணும்.
ஸோ முடிச்ச அளவுக்கு வந்து கடல் தண்ணி நிரப்பணும்னு சொல்லிட்டு ஐடியாஸ் எடுத்து பார்க்கும்போது சரண் எட்டி பார்த்தாப்புல கடலே காணும், கடல் எங்கே இருக்குன்னு சொல்ல பார்த்தா அவங்களுக்கு வந்து லோ டைட்டாக இருக்கிற வசி கடல் வந்து இன்னொரு இடத்துல ஹை டைட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எப்படி தான் சாப்பிட்டே ஆகணும், கண்டிப்பாக நம்ம உழைப்பு போட்டுருவோம் சொல்லிட்டு ஒருவருன்னு கடல் தண்ணியை வந்து எடுத்து வந்து நிரப்புறாங்க. ஒரு பேரல் நிரப்புறதுக்கு ரெண்டு மணி நேரம் கூட போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா கடல் தண்ணி வந்து இங்கே வந்து அவங்களோட ஐலண்டுக்கு வந்து ஹை டைட் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து முண்டு கொண்டு ஊற்றி ரெண்டு பேரல் வந்து நிரப்பி முடிச்சிட்டாங்க. இன்னும் ரெண்டு பேரல் இருக்குது. பட் இருந்தபோது நிரப்பின வரைக்கும் சாப்பாடு கொடுங்கப்பா சொல்லிட்டு பிரியாணி மீன் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக சாப்பிட்டது வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ட்ரைபல் பஞ்சாயத்தில் வந்து வனிசா ஓட் பண்ண முடியாது தெரியும், பட் டேடி கேஷ் கொடுத்தும் ஒரு ப்ளூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ பாக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து சரணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடக்கும்போது அந்த ப்ளூ பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் தான் வந்து சரண் வந்து எவிக்டட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்து அதே வாய்ப்பு செய்வாங்களா கேட்டால் கண்டிப்பாக இருக்க போகிறதுல மாற்று எதுவும் அமைக்க போகிறாங்கிறது தான். இதுதான் லேடி கேஷ் சொன்ன வாரம். ஸோ இந்த வாரத்தில் வந்து மேபி அவங்க எலிமினேட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்த போதும் ட்ரைபல் பஞ்சாயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தான் பெரிய சுவாரஸ்யமான விஷயம். இதுதான் டேர்னிங் பாயிண்ட். உங்களோட அபிப்பிராயத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது உங்களுக்காகன்னு ஒரு டெடிகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் டெடிகேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கைஸ். பெட்டர் சர்வைவ் டு பி எ சர்வைவர். சி யூ சூன். பை பை.